இது வந்து எங்கள் கம்பெனியோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது. ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் யாருமே கொடுக்க முடியாத விலையை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். பாதிக்கு பாதி கம்மியாக வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே 6000 ரூபா 5000 ரூபா விற்றுட்ருக்காங்க, நான் வெறும் 3600 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எங்கே வேணால் என்கொயரி பண்ணிட்டு கூட நம்ம சைட்டை கடைசியாக பார்க்க வரலாம். ஆக்சுவலி இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் தான். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வெறும் 3.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த பிரேம் லொக்கேஷனில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சைட் பக்கத்துலேயே உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது, இந்த பக்கம் போனீங்கன்னா இன்னர் ரிங் ரோடு இருக்குது, இந்த பக்கம் போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. டோல்கேட் தாண்டி போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு, அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு, உங்களுக்கு சென்ட்ரலாக நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் எங்கே வேணும்னாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சென்ட்ரல் இருக்குது, பிரேம் லொக்கேஷனில் இருக்குங்க. அதுவும் நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அதை மறந்துடாதீங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. ஸோ காய்ஸ், நீங்கள் தாம்பரம் பக்கத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சூப்பரான பிளாட் இருக்குது. இங்கே இவங்க கொடுக்குற ரேட்டில் வேறு யாராலும் பக்கத்தில் கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ பக்கத்தில் ரேட் எவ்வளோ போகுது, இங்கே இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, ஸோ இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலாம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? சார், நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே சார். ஸோ என்னுடைய பேர் வந்து விக்னேஷ், அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ஓ ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பிளாட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே வேறு கம்பெனிஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சொந்தமாக முயற்சியில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ 89 சென்ட்ஸ் தான் இது. 89 சென்ட் தான், ரொம்ப பிரைமான லொக்கேஷன் இது. ஓகே, ஸோ 89 சென்ட்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது எங்கே அவ்வளோ இடம் கிடைக்கல. ஸோ இது மெயின் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் இருக்கிறது வந்து தாம்பரம் தான். தாம்பரம். ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் பைக்கில் வந்தீங்கன்னா, ஸோ மொத்தமே டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். சூப்பர் சூப்பர். ஸோ தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர்னா அந்த லொக்கேஷன் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக. ஓகே, இதை பற்றி நம்ம அப்படி பின்னாடி பார்க்கலாம். கண்டிப்பாக. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்ச பேர் வந்து சிம்போனின்னு வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப காமனான நேம் தான். ஸோ ஃபியூச்சர் ஹவுசிங் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுற சொந்த சைட்டு சிம்போனி. சிம்போனி. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 21 பிளாட் தான் இது. ஓகே ஓகே. எங்கே சார் லொக்கேட் இருக்குது? ஸோ இது வந்து தாம்பரம்ல இருந்து உங்களுக்கு கிஷ்கிந்தா போகிற ரோட்டில் அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்துலேயே ரெக்கார்ட் ஆகுது. அதாங்க, அவுட்டர் ரிங் ரோடு வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா? ஸோ இதுதான் அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் தான், அந்த அளவுக்கு ரொம்ப பிரேம் லொக்கேஷனில் இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சார், இப்போ அமெனிட்டேஷன்ன்றதை பார்த்தும்போது நம்ம வந்து நல்லா குவாலிட்டியாக பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். அத்தனை தெரியுது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து கரெக்டான டைமென்ஷன்ஸில் பிரிச்சிருக்கும். சூப்பர். ஸோ நிறைய இடத்துல கோஸ் பிளாட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து சின்ன இடமா இருந்தாலும் எவ்வளோக்குள்ளே நம்ம கிளியராக போட முடியுமோ போட்டிருக்கோம். ஓகே. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றி காங்கிரீட் வித் பில்லரோட காமன் வால் போட்டோம். ஸோ மற்றபடி இந்த சொருகு காமன் வால், இந்த டெம்பரரி காமன் வால், பெர்மனன்ட் காமன் வால் இது. ஸோ ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும் அது. உங்களுக்கு உள்ளே ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் லைட் பார்க்கலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பர்பஸ் 1, 2 சொல்லிட்டு சிட்டவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். சின்ன ஏரியாவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் என்ட்ரன்ஸில் வந்து கேட் வந்துடும். ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாக அங்கே கரண்ட் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் உள்ளே எடுத்து போடுறோம். ஸோ உள்ளே கம்பம் வச்சு இபி எடுத்து கொடுக்குறோம் நம்ம. இது இல்லாமல் அவனி ட்ரீஸ் வச்சு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு மரம் வன்ற முறையில் வச்சு கொடுக்குறோம். இதுதான் நம்ம இப்போதைக்கு இந்த சின்ன லேவுட் கொடுக்குற அமெனிட்டிஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல்ஸ்லாம் கிளியராக இருக்குது, டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, பேசுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே இவங்க பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவல். ஸோ சென்னை லிமிட்ல வருது, பிளஸ் பிளஸ் இதுக்கு ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே அப்ரூவல் வந்துருச்சு. ஓகே. ஸோ சிஎம்டியும் இருக்குது, ரெராவும் இருக்குது, அப்படின்னு தெரிஞ்சுக்க இங்கே டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே சார். ஸோ இங்கே பல்லு போர்டு போட்டுருக்கீங்க. ஸோ எத்தனை லிட்டருக்கு தண்ணி வந்துச்சு சார்? இங்கே 30 ஃபீட்டே தண்ணி வந்து வருது உங்களுக்கு. ஸோ லைஃப் டைம் நல்லா கொண்டிருக்காங்க. நாங்கள் 120 ஃபீட் போட்டிருக்காங்க கஸ்டமர். 120 தான் போட்டிருக்காங்க. 120. ஸோ 120 to 150 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நல்லாயிருக்கும் தண்ணி உங்களுக்கு. சூப்பர். ஓகே. ஸோ ஓகே சார், பார்த்தாலே தெரியுது எல்லாமே வேல்யூவாக சூப்பராக ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள்,
பக்கத்தில் நிறைய லைவ் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அங்கெல்லாம் ஒரு இடம் வாங்காமல் நான் எதுக்காக இங்கே உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்? சரி, என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் நிறைய லாபம் வைக்கல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பித்தோடனே பெரிய லாபம் வச்சாலும் கம்பெனி வந்து கண்டினியூ பண்ண கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் லேஅவுட் பண்ணுறாங்க. ஸ்கொயர் ஃபீட் 5000 வைக்கிறாங்க. நீங்கள் நம்மளா நீங்கள் வீடியோ எடுத்து போய் என்க்வரி பண்ணுறதுலாம். ஸோ 5000 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஏரியாவில் போயிட்டுருக்கிறப்போ நம்ம வந்து 3600 கொடுக்குறோம். 1600 அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் வரும். கிலோமீட்டர்லாம் கிடையாது சார், ஒரு 300 அவுட் ரிங் ரோடு இல்லையா, அதுக்கு அது அந்த பக்கம், அதுக்கு இந்த பக்கம் நம்ம. ஸோ அதுங்க, ஸோ கிலோமீட்டர் கூட கிடையாது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் அங்கே 5000 அப்படின்றது இங்கே வெறும் 3600 தான். ஸோ அதே மாதிரி இங்கே நாங்கள் கொடுக்குற அந்த 3500 ரேட்டுக்கு ஒரு புது லேஅவுட்டு இவ்வளோ கிளியராக நீட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி யாராலையும் கொடுக்க முடியாது. இது வந்து எங்கனாலும் நான் சொல்லுவேன், நான் கான்ஃபிடண்டாக. அதாங்க, ஸோ 3600 ஓகேங்களா இந்த இடத்துல. ஸோ எங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் தான் ஓகேங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக கூட இந்த லேஅவுட்டுக்கு இவங்க இந்த மாதிரி ரேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே சார், ஸோ எனக்கு தெரியும் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தெரியும். சரி, நீங்களே சொல்லியிருக்கே என்ன. கண்டிப்பாக எங்கள் பக்கத்தில் ஸ்கூல்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. தாம்பரம் ஏரியா வந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த பக்கத்துல எடுத்தீங்கன்னா லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா சாய்ராம் ஸ்கூல் இருக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா வண்டலூர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பக்கம் தாம்பரம் எம்சிசி காலேஜ். உங்களுக்கு கிரோம்பேட் போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட, இது எல்லாமே ஒரு ஒரு 5-4 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் காலேஜஸ்லாம். ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் தான். ஸோ ஸ்கூல் வந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ், காலேஜ் வந்து 4-5 கிலோமீட்டர் ரேடியஸ். இதுதான் நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜ் நம்ம சொன்னீங்க எல்லாமே. கண்டிப்பாக தான். ஸோ எதனா நம்ம தாம்பரத்துலேருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்க முடியும் ஓகேங்களா. தாம்பரம் போனாலே எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கனால தான் இங்கே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பஞ்சமே இல்லாமல் இருக்குது. ஓகே சார், ஸோ டிரான்ஸ்போர்ட் எப்படி சார் நம்ம சைட்டுக்கு இருக்குது? சார் நம்ம சைட் ஆல்ரெடி தாம்பரத்தில் இருக்குது. ஆனால் இந்த 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்குமே கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஷேர் ஆட்டோஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே, தாம்பரம் மெப்ஸ், இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு சிப்காட், உரகடம் சிப்காட், இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்குடி சிப்காட். ஸோ ஒர்க்குக்கு பஞ்சமே கிடையாது சார், எங்கே வேணால் போய்க்கலாம், எங்கே வேணால் வந்துக்கலாம். சூப்பர், ஓகே. ஓகே சார், ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பக்கத்து ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபா 6000 ரூபா போகுது, நீங்கள் 3500 கொடுத்துருக்கீங்க. இன்னும் டவுட் என்னன்னா, நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? பிளாட் மட்டும் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பிளாட் கொடுக்குறோம். சில பேர் வந்து பிளாட் ப்ளஸ் வீடு கேட்பாங்க, அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறோம். நாங்கள் தான் கட்டுவோம்னு சொல்ல மாட்டோம், அவங்க சைடில் பில்ட் இருந்தாலும் அவங்களும் கட்டிக்கலாம். ஓகே, அது அவங்க விருப்பம், எங்கள்கிட்ட கொடுத்தாங்க கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த 3600 ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, உங்கள் சேனல் பார்த்துட்டு மேபி உங்கள் சொந்தங்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நெகோசியபிள் கொடுக்கலாம். ஓ, அது 3600 அதுலேயும் நெகோசியபிள் பண்ணி தான் கொடுக்குறேன் நான். ஏற்கனவே ரேட் ரொம்ப கம்மி, ஸோ இதுலேயுமே உங்க குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே ரெடி டு மூவ் தான். ஸோ நீங்கள் உடனே வீடு கட்டி நீங்கள் குடியிருக்கலாம். ஏன்னா சுற்றி வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்டும் தான் இருக்குது, அதுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ ஓகே சார், ஸோ இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டுக்கு நம்ம விசிட்டுக்கு ஆள் கூப்பிட தேவையில்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. சரிதான் சொல்லுங்க, சைட் விசிட் இருக்கு. ஸோ இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ன்றதுனால எங்களுக்கு வாக்கிங் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. இருந்தாலுமே நம்ம கம்பெனி சைட்லேயே ஃபியூச்சர் ஹவுசிங் சார்பாகவே பிக்கப் ட்ராப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து பார்த்து அழகாக வந்து சூஸ் பிடிச்ச மனையை சூஸ் பண்ணி அவங்களை பத்திரம், அவங்க வாங்குறாங்க வாங்குறது அடுத்து அவங்களோட விருப்பம். ஆனால் அவங்களை கூட்டினது காமிச்சு நம்ம சர்வீஸ் வந்து நீட்டங்களில் கொடுத்துருவோம். சூப்பர், ஓகே. அது பார்க்கும்போது நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்க, சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஓகே சார், அப்போ நம்ம என்ன தான் சொன்னாலுமே எல்லா பேரும் மேடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. கண்டிப்பாக அவங்க 4-5 வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ரீசேல் பண்ணி தரீங்களா? சார் இப்போது கண்டிப்பாக சார், இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ரொம்ப மினிமம் சைஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ மினிமம் சைஸ்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா டிமாண்ட் இருக்கும். கண்டிப்பாக. இங்கே நான் ஒரு 200-300 பிளாட்டு போட்டேன்னா 200-300 பிளாட்டில் 10% பேர் விற்றாலும் 30 பேர் விற்கிறது ரெடியாக இருப்பான். ஆமாம். ஆனால் 21 பிளாட்டுன்றப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10%னா 2-3 பேர் தான் சேல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ 10% கணக்கு வச்சா, ஸோ இப்போ 2-3 பேருக்கு கண்டிப்பாக தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம், டிமாண்டும் அதிகமாக இருக்கும், நானே எடுத்து பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. சாரையும் நம்மளுக்கு எடுத்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட் ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான பிளாட்டாக இருக்கும். சரி, ஓகே சார், எனக்கு இருந்த எல்லா டவுட்டும் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் நீங்கள் வேலை சொல்ல வேண்டியிருக்கேன். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சதுரடி வேலை 9000-10000 போகுது. ஆமாம். ஸோ 10000-12000 12000 போகும்போது நம்ம வந்து அதுலேருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஆமாம். ஸோ அந்த 10000-8000 போகிற இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திங்கன்னா நான் இங்கே 3600 கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். தாம்பரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்ட், ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 3.5 கிலோமீட்டரில் ஒரு நல்ல ஒரு ஒரு கேட்டர் கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம ஒரு 50 லேக்ஸ்லேருந்து 55 லேக்ஸில் சூப்பராக வீடு கட்டலாம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ நீங்கள் உங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கட்டும். கண்டிப்பாக பெஸ்ட் நெகோஷியபிள் கொடுத்து நம்ம முடிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, நல்ல சைட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அவ்வளோ சொல்ல முடியும் ஓகேங்களா.
ஸோ அதாங்க. ஸோ தாம்பரத்தில் நீங்கள் இடம் பார்த்துருக்கீங்க, ரேட் ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கீங்க, ப்ரேம் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கானது தான். வெறும் 3600 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க, அதுலேயும் அவங்க குறைச்சி தரேன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கால் பண்ணுங்கள், ஏன்னா வெறும் 21 பிளாட்டு தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும், அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை பண்ணால் உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான், சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட உங்களை நம்பி டாடா பை பை சியூ.